ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுதர்ஷன். இது நம்ம ப்ரிப்பேர் ஸ்ப்ரெட் ஷீட். போன கிளாஸில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருந்தோம், அதற்கான பேசிக் சின்டெக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த இஃப் கண்டிஷனை வந்து என்னென்ன மெத்தட்லாம் செய்யலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இஃப் கண்டிஷனை வந்து ஃபேமஸாக வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கொள்வாங்கன்னு சொன்னால், இஃப் வந்து நார்மலாக வந்து இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் நெஸ்டட் இஃப் ரெண்டும் மிக பிரதானமாக சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால், இப்போ இஃப் ஃபெயில்ஸ்ன்னு சொன்னால் அதில் ஒரு குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுக்கு வந்து ட்ரூ அண்ட் ஃபோல்ஸை சொல்கிறதா வந்து இந்த இஃப் ஃபெயில்ஸ். அதாவது நம்ம இதில் வந்து பார்த்தோம், உதாரணத்துக்கு இந்த F500 இந்த ஆவரேஜ் வந்து 85 விட பெரிதாக இருந்தாருன்னு சொன்னால் இவடத்த என்ன ஆன்சர் வரணும், அல்லது ஏல்ஸ் இவடத்த எப்படி ஆன்சர் வரணும்னு சொல்கிறது தான் இந்த இஃப் ஃபெயில் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நெஸ்டட் இஃப்னு சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட இஃப் கண்டிஷன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பயன்படுத்தப்படுவாராக இருந்தால் அதை வந்து இஃப் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்மளோட கேள்விகளில் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு விட தெளி கொள்றோம் வந்து இந்த ஏவிஜி என்றவர் பெரிதாக இருக்கான்னு பாருங்க, 75 விட பெரிதாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு வந்து கொடுங்க வந்து, சாரி, 75 விட பெரிதாக இருந்தால் அவருக்கு ஏ என்றும், அதே போல் அதே ஏவிஜி என்றவர் விடுத்த 65 விட பெருசாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு பி என்ற ஆன்சரையும், அதே ஏவிஜி என்றவர் பெரிது 55 விட பெருசாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சி, அதே ஏவிஜி, சாரி, ஏவிஜி சிறிது 55 விட இருந்தால் எஸ் என்ற ஆன்சரையும் வந்து, இப்படி ஒரு கேள்வி வந்திருந்துன்னு சொன்னால் இதை விடத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இவடத்த ஒரு இடத்த வந்து ஒரு இஃப் வச்சு யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொன்னால் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் இருக்கான், இஃப் ஃபெயில் ஸ்டேட்மெண்ட் இல்லை இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கான். இப்போ இவ்விடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப்கள் செக் பண்ணணும், அதாவது வந்து 75 விட பெருசாக இருந்தால் ஏ என்ற ஆன்சர் வரணும், அதே போல் 65 விட பெருசாக இருந்தால் பி என்ற ஆன்சர் வரணும், அதே போல் 55 விட பெருசாக இருந்தால் சி, அதை விட சின்ன இருந்தால் எஸ் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். அப்போ இப்போ விடுத்து என்ன விஷயத்தை நான் அழிச்சு கொள்ளும் ரேங்குன்றத நம்ம அங்கே பார்த்துக்கொள்வோம். இப்போ இப்போ கிரேட் கிரேட் கான்ற மற்ற மெத்தட் கிரேட், ஓகே, கிரேட் ஒன் என்ற அடிப்படையில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொன்னாலும் இந்த இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நான் விடுத்த வெளியே கொள்கிறேன். நம்மளுக்கு தெரியும் வந்து ஈக்குவல் இஃபோட வேண்டும், ஈக்குவல் இஃபோட வேண்டும். இந்த ஈக்குவல் இஃப்ல நான் எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முதலாவது நம்ம இன்ன அடிக்கிற ஆவரேஜை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ தெளிவின மாதிரி இந்த ஆவரேஜ் வந்து 75 விட பெருசாக இருந்தால் என்று சொன்னால் பாருங்கள், 55 இப்படிலாம் செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்ன அடிக்கிற ஆவரேஜை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் எழுத போகிறோம் பாருங்கள், அவர் பெரிதாண்டு பாருங்கள். இப்போ இதன்படி நமக்கு ரூல்ஸ் எழுதணும் வந்து 75 விட பெருசாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், லாஜிக்கல் டெஸ்ட்டை சொல்லித்து கமா கொட்டேஷனுக்குள்ளே ஏ. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசிஎஸ் இப்போ 4 கண்டிஷன்ஸ் இருக்காங்க. இப்போ 4 கண்டிஷன்ஸ் சம்மந்தமாக நம்ம யோசிக்கணும். டைரெக்டாக வந்து இப்போ ஏ மட்டும் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இப்போ வெளியில் வந்து முடிச்சுட்டு நம்ம ரன் பண்ணிடலாது. ஆயினும் கூட இப்போ இவ்விடத்தை வந்து யோசிக்கணும் என்னென்னு சொன்னால் எத்தனை கண்டிஷன் நம்ம எழுத போகிறோம்னு சொல்லி இப்போ பார்ப்போம். 75 விட பெரிதாக இருந்தால் ஏ என்று போட வேண்டும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பிஏ செக் பண்ணுறது வந்து அவருக்கு வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அவர் 65 விட பெருசாக இருந்தார்னு சொன்னால் பி. இப்போ என்ன செய்யணும், அதே இடத்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே எப்படியான முறையிலலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் கமாவை போட்டுக்கொள்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு பிறகு இஃப்பை திரும்ப போட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்ன சொன்னால் திரும்ப என்ன சேப்புறம் செக் பண்ண போகிறோம். திரும்ப அவர் அதே அவரேஜ் என்றால், அதாவது இவர் தான் பெரிதாக இருக்கிறாரா 65க்கு என்று பாருங்கள், பெரிதாக இருக்கிறாரா 65க்கு என்று பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவடுத்த F5, ஓகே, இவடுத்த F5 75 65 போட்டிருக்கோம், ஓகே. இப்போ விடுத்து ஏ என்று போடுறோம், அதே விஷயம் விடுத்த கமாண்டு போட்டு கொட்டேஷனுக்குள்ளே பி. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது, அடுத்த இஃப்
அதே ஆவரேஜ் பெரிதாண்டு பார்க்குறோம் 55 கமா கொட்டேஷனுக்குள்ள சி. ஓகே, அடுத்தது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம F5ன்றால் 75 இல்லை, அப்போ 75 ஏயும் இல்லை பியும் இல்லை சியும் இல்லைன்னு சொன்னால், அப்போ அவர் டிரெக்டாக வந்து 55 விட பெருசும் இல்லாட்டியாக அவர் இருக்கு, அப்போ 55 விட சின்னனை தான் இருப்பார். நம்ம இவருக்கு F5 என்றால் இவரை சிறிது 55 எஸ் என்று போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவ்விடத்த இதெல்லாமே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும், இங்கே ஏல்ஸ் வேலை செய்யும். அதாவது வந்து ஏயும் இல்லை பியும் இல்லை சியும் இல்லாட்டி அவருக்கு ஆன்சர் டிரெக்டாக வந்து என்ன வரும், எஸ் வரும். இப்போ இவ்விடத்த கவனித்தத்தில் கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இப்போ நம்ம நேரத்தோடு வந்து ஒரு பிரேக்கெட் தான் ஆரம்பிச்சுனாமல், இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இவ்விடத்த இன்னொரு பிரேக்கெட் இருக்குது, இன்னொரு பிரேக்கெட் இருக்குது, இன்னொரு பிரேக்கெட், அப்போ டோட்டல் வந்து 3 பிரேக்கெட் ஆரம்பிச்சிருக்கோம். ஆகவே இப்போ வந்து என் பண்ணக்குள்ளே வந்து 3 பிரேக்கெட் மூடணும். இப்போ பாருங்கள், இந்த பிரேசஸ் வந்து எவ்விட்ட கலரால் ஃபில் பண்ண போடுறாரு, அதே போல் க்ரீன் கலர், அடுத்தது இது பிளாக் கலர். அப்போ ஒவ்வொரு இஃப் கண்டிஷன்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு கலர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொண்டே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இப்போ இந்த அடிப்படையில் வந்து அது ஆவரேஜ் வந்து 75 பெருசாக இருந்தால் ஏ கொடுங்க. அடுத்த இஃப், அதாவது வந்து எப்படி ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இந்த ஆவரேஜ் என்று F5 75 விட பெரிதாக கிரேட்டர் தென் இருந்தால், இஃப்னு சொன்னால் ஆல் இருந்தால் ஆன்சர் ஏ வரணும். அப்படி இல்லாட்டி அதே F5 என்றால் 65 விட பெரிதாக இருந்தால் இஃப் என்றால் பி வரணும். அப்படி தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் ஏ. இப்போ இந்த ஆன்சர் எப்படி வந்தேன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ முதலாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரிடத்த இவர் வந்து பார்ப்பார், இவர் 93 தானே, அப்போ 93 படி இந்த F5 என்றால் வந்து 75 விட பெருசா, ஓ இப்போ 93 வந்து 75 விட பெருசி, ஆகவே இவருக்குரிய கண்டிஷன் வந்து ட்ரூ உண்மையாயிற்று, இந்த ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இப்போ இவர் என்ன இவர் 75 விட பெருசாக இருந்தால் ஏ கொடுத்துருவோம், அங்காள போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கண்டிஷன் எல்லாமே ஃபால்ஸ். 75 விட பெருசுன்னு சொன்னால் ஏ, அப்போ அங்கால் அடிக்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ அந்த கண்டிஷன் அங்கால் பார்க்க மாட்டார், ஆன்சர் ஏ தந்துடுவார். அப்போ அதே போல் வந்து 77 வந்து 75 விட பெருசு, 98 75 விட பெருசு. இப்போ இவ்வளோத்தை பார்ப்போம், பி என்று அழைக்கார் வந்து, இப்போ இவ்வளோ பி என்று அழைக்கார். இவரை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இந்த F8 என்றவர், இந்த இவர் நம்மளுக்கு தெரியும் வந்து செல் நேம் வந்து ஓட்டோவாக மாறக்கூடியவர் வந்து, இப்போ F5, 6, 7, 8 என்று இருப்பாங்க, 9, 10, 11 என்று போய்கொண்டிருப்பார். இப்போ இந்த F8 என்பவர் ஃப்ரெண்ட்ஸ் இவடத்த எத்தனை 75, இவர் 75 விட பெருசா, நம்மளோட கண்டிஷன் இப்படி 75 விட பெருசா இல்லை, இவர் 75 சமனாக தான் இருக்கேன், இதை வேறு இவடத்த 75 விட பெருசு இல்லை. அப்போ என்ன செய்ய மாட்டார், இவடத்த இந்த கண்டிஷன் 75 விட பெருசு இல்லைன்றபடியா, இப்போ இந்த கண்டிஷன் வந்து இவடத்த நம்மளுக்கு இவடத்த ஃபால்ஸ். அதாவது வந்து நம்ம F5 என்ற இந்த F8 75 இந்த F8 75 விட பெருசு இல்லை, ஆகவே இந்த ஏயை போட மாட்டார். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் என்றபடியா பொய்யண்டபடியா, இங்கே அடுத்த இஃபை பார்ப்பார், இந்த F8 என்ற இந்த 75 65 விட பெரிதா, 65 விட பெருசு தானே நம்மளோட 75, ஆகவே இந்த ஆன்சர் பிஎப்பாக விடணும். பிஏ போட்டுன்னு சொன்னால் இப்போ ஆன்சர் ட்ரூவை போட்டாருன்னு சொன்னால் அங்கே ஃபால்ஸ் என்ற விஷயத்தை நம்ம கவனிக்க மாட்டார். அப்போ இந்த கண்டிஷன் வந்து பிஏ போட்டதால் இப்போ ஆன்சர் வந்து பி வரும். அப்போ இந்த ரூல்ஸின் படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இப்படித்தானே இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த டிரெக்டாக வந்து இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் வந்து டிரெக்டாக கணக்கில் இருக்கிறதால வந்து நம்ம விடத்த ஒரு 20 போட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் மாறும். ஓகே, இப்போ விடுறது சி என்றாலும் வராரு. இப்போ சியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் வந்து செல் நேம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறித்து வராரு. இப்போ விடுத்த F11 என்றவர், ஓகே இவர் 62.33, இவர் பாருங்கள் 75 விட பெரிதா, 75 விட இன்னைக்கு பெரிதான்னு பாருங்கள் இல்லை. அப்போ பெரிதில்லை என்றபடி அவ்வளோ ஏ போடுவாரா, போட மாட்டார். அப்போ இந்த கண்டிஷன் பிழை விடுத்து, அப்போ இந்த கண்டிஷனை விட்டுட்டு அடுத்த கண்டிஷனுக்குள்ளே போவார். அதே இந்த F11 என்றால் 65 விட பெருசுன்னு பார்ப்பார். அப்போ 65 விட பெருசு இல்லை, 62, 65 விட சின்னன். அப்போ இந்த கண்டிஷனும் போய், அப்போ அவர்த்த விஏயும் போட மாட்டார்.
அப்போ உவரத்தை பார்த்த மாதிரி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் உவரத்தை பார்ப்பார் வந்து இவர் வந்து 55 விட பெருசா. அப்போ 55 விட பெருசு தானே 62.3. ஆகவே உவரத்தை இந்த ஆன்சர் சியை போட்டுருவார். அப்போ இதன் அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணி இந்த இஃப் ஃபங்க்ஷனை வந்து எவ்வளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இஃப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் எக்ஸலில் எது விதமான ஃபங்க்ஷனையும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த எக்ஸலில் வந்து அட்வான்ஸான விஷயம் வந்து இந்த இஃப்பை யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணுது. இப்போ அதே மாதிரி தான் இந்த எஸ்ன்ற ரிசல்ட்டும் வரும். இதன் அடிப்படையில் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலாமல்ட்டு பார்ப்போம். இன்னொரு மெத்தடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது எக்ஸாமில் வந்து கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயந்தான். அப்போ இவர் நான் வந்து ஓகே டிலீட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இவரை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் இவரை விளங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி உதாரணத்தை சொல்கிறாங்க. ஏவிஜின்றவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏவிஜின்றவர் ஓகே 30-க்கும் 40-க்கும் இடையில் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு எஸ்ன்னு போடுங்க. அதே போல் அதே ஏவிஜி என்றவர் வந்து 41-க்கும் 50-க்கும் இடையில் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு சின்னு போடுங்க. அதே போல் அதே ஏவிஜி என்றால் 51-க்கும் 60-க்கும் இடையில் இருந்தால் அவருக்கு பி என்று போடுங்க. அப்படி இல்லையா, அப்படி அந்த ஏவிஜி என்றவர் 61 விட பெருசா அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏ என்று போடுங்க. இப்படி ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு யோசிச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கக்குள்ளே பாருங்கள் நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை போடுவீங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இவ்வளோத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம எப்பயுமே பெரிய பரிமாணத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணி போகணும். இல்லாட்டி இஃப் கண்டிஷன் எரர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஒருவேளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ன இருக்கிற கண்டிஷனை வந்து இப்போ மாற்றி போட்டோம்னு சொன்னால் எப்படி ஒர்க் பண்ணும். உதாரணத்துக்கு இவ்விடத்தை 75 இப்போதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் வந்து F5 என்றால் வந்து 55 பெருசாக இருந்தால் சியை போடுங்க, 65 விட பெருசாக இருந்தால் பியை போடுங்க, 75 விட பெருசாக இருந்தால் ஏயை போடுங்கன்ட்டு போடக்குள்ளே ஃபஸ்ட்டுக்கு இந்த F5ன்றவர் வந்து 55 பெருசான்னு பார்க்கக்குள்ளே இவ்விடத்தை 55 பெருசாக நம்ம என்ன செஞ்சுடுவார் போட்டுருவார். உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகே செஞ்சு காட்டுறேன். இதை மற்ற மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இவரை வந்து நம்ம இப்படி போடலன்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவரை வந்து இப்படி போடலன்னு வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ மாறி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஈஃப் இதே இவர் பெரிதாண்டு பாருங்கள் 55 விட ஓகே 55 விட பெருசாண்டு பாருங்கள். அப்போ 55 விட பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு எஸ் வரணும் மட்டும் வச்சு கொள்ளுங்களேன். எஸ் வரணும், சாரி இல்லை சி வரணும். அப்படி இல்லை அதே ஈஃப் அதே அவரேஜ் பெரிதாண்டு பாருங்கள் 65-க்கு அப்படி இருந்தாருன்னு சொன்னால் நம்ம கொடுக்கப்புறம் வந்து வி என்று கொடுங்க. அப்படி இல்லாட்டி கொட்டேஷனுக்குள்ளே ஏ கொடுங்க. இப்படி ஒரு ரூல்ஸ் சொல்கிறீங்க பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுமென்னு சொல்லி ஓகே ரெண்டு பேக்கிட்ட மூடிக்கொள்கிறேன். இப்போ விடத்தின்படி நம்மளோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரணும். இப்போ விடத்தை நம்மளோட ஆன்சர் வந்து 93. அப்போ 93 வந்து நம்மளுக்கு எப்படி வரணும், ஏ தான் வரணும் ஏ. அப்போ அவர் எப்படி யோசிப்பாருன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸல் ஃபங்க்ஷனே விடுது சி எல்லாமே சி வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ விடத்தை பார்ப்பார். இந்த F5 என்றால் 55 பெருசா, 55 பெருசா, ஓ இவ்விட தெரிகிறவர் வந்து 55 பெருசு தானே, ஆகவே அவ்வளோ சியை போட்டுறா. அப்போ இங்கே எழுதிக்கிற கண்டிஷன் அவர் யோசிக்கவே மாட்டார். ஏன் இவ்விடத்து தானே இந்த கண்டிஷன் வந்து உண்மையாகி 55 பெருசு, இவர் வந்து 55 பெருசு, ஆகவே இவ்விடத்த சியை போட்டுருவார். அப்போ கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம இஃப் கண்டிஷன் எழுதக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு பெரிய வலிவு அடிப்படையில் வந்து நம்ம போட்டுக்கொள்ளணும். அப்படி போட்டோம்னு சொன்னால் தான் நம்மளோட ஆன்சர்லாம் வந்து சரியான முறையில் வரும். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நான் குயிக்காக போட்டுக்கொள்கிறேன். ஈஃப் சாரி இஃப்ன்ற இவர் பெரிதாண்டு பாருங்கள் 75 விட இருந்தாருன்னு சொன்னால் கொட்டேஷனுக்குள்ளே ஏ வரணும். அப்படி இல்லையா அடுத்த இஃபை போட்டுக்கொள்கிறோம். அதே அவரேஜ் பெரிதாக 65 விடன்னு பார்க்குறோம், இருந்தால் பி என்று போடுறோம். அப்படி இல்லையா அடுத்த இஃபை போட்டுக்கொள்கிறோம். சாரி
ஓகே, பிரேக் இட் ஆரம்பிச்சு கொள்கிறேன். அதே இவர் பெரிதாண்டு பார்க்குறோம் 55 விட இருந்தார்னு சொன்னால் கொட்டேஷனுக்குள்ளே சி, அப்படி இல்லாட்டி கொட்டேஷனுக்குள்ளே எஸ். அப்போ நம்ம ஒரு பிரேக்கெட், ரெண்டு பிரேக்கெட், மூன்று பிரேக்கெட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ மூன்று பிரேக்கெட்டை சாரி, இங்கே நம்ம இரவு இல்லாமல் விடத்தையும் முடிச்சு கொள்ளலாம். அப்போ ஒரு பிரேக்கெட், ரெண்டு பிரேக்கெட், மூன்று பிரேக்கெட், அப்போ என்ன பண்ணி கொள்கிறேன். இதன்படி நம்மளுக்கு ஆன்சர் சரியான முறையில் வந்திருக்கு. அப்போ எப்பயுமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து விடத்தைன்னு சொல்கிறாரு. சாரி, நான் விடத்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் வந்திருக்கு. L5 ஒரு நேம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்பயுமே வந்து பெரிய வலிவுலேருந்து சின்ன வலிவு அடிப்படையில் வந்து இந்த இஃப் கண்டிஷன் எழுதி கொள்ளுங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த கிரேட்டை வந்து எப்படி எழுதுறேன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து 30 விட பெருசுன்னு சொன்னால் இப்போ இவ்விடத்தையும் அதே கன்ஃபியூஸ் தான் வரும். இப்போ நான் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறேன்னு சொல்லி, இப்போ இவ்விடத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்து கிரேட் கான்ற மெதட் 2 போட்டுக்கொள்கிறேன். இவ்விடத்தை எழுதி கொள்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே இஃப் அதே எவரேஜை போட்டுக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிக்கொள்ள செல் நேம் இவ்விடத்து சொல்கிற வந்து 61 விட பெருசாக இருந்தால், 61 விட பெருசாக இருந்தால் நான் சொல்கிறேன் கொட்டேஷனுக்குள்ளே ஏ வரணும். சாரி, கொட்டேஷனுக்குள்ளே ஏ வரணும். ஓகே, அடுத்து இஃப் எழுதி கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரூல் சொல்லிட்டோம் வந்து 51 60 முடியல. அப்போ நான் சொல்கிறேன் வந்து அதே எவரேஜ் என்றால் பெரிது 51 விட இருந்தால் நம்மளுக்கு என்ன சொல்ல வரணும், நம்மளுக்கு பி என்றால் வரணும். ஓகே, அடுத்தது அடுத்த இஃப் அதே அவரேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பெரிது நம்மளுக்கு 41 விட பெரிதாக இருந்தால், 41 விட பெரிதாக இருந்தால் கொட்டேஷனுக்குள்ளே என்ன சொல்ல வரணும், சி என்றால் வரணும். சி, அப்படி இல்லாட்டி அதர்வைஸ் சூட கோட்டை எழுதக்குள்ளே வந்து அதர்வைஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க. அது ப்ரோக்ராமிங்கில் எக்ஸலில் பிபி .NET எல்லாத்துலேயும் வந்து ஏல்ஸ் என்ற விஷயத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க. இங்கேயும் வந்து இந்த ஏல்ஸ்ன்றது தான் வேலை செய்ய போதும். இந்த கண்டிஷன் அப்படி எதுவுமே இல்லாட்டி ஆன்சர் வரப்போகுது நம்மளுக்கு எஸ் என்றால் வரப்போகுது. அப்போ ஆகவே ஒரு பிரேக்கெட், ரெண்டு பிரேக்கெட், மூன்று பிரேக்கெட், மூன்று பிரேக்கெட்டை நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, என்ன பண்ணிக்கொள்கிறேன், அப்போ ஏ என்றால் வராரு. இப்போ இந்த படி ஆன்சர் வந்து எல்லாமே ஏ. அப்படி பார்க்க போகிற முடிச்சுனா என்ன பிரச்சனைச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம், எல்லாமே வந்து 61 விட விடத்து எல்லாமே பெருசு தான், அதெல்லாம் இந்த பிரச்சனை வருது. இப்போ நம்ம வேணும்னு சொன்னால் இப்போ மார்க்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ இப்போ அவுட்புட் மாறி இருக்கு. இப்போ விடத்த 10 ஓகே எஸ் எல்லாம் வந்திருக்காரு. இப்போ விடத்தை நான் ஒரு 60 கொடுக்குறேன், 40 எபி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. இப்போ பாப்பா இவரை கொஞ்சம் கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த F5 பண்ணுற இந்த 60 61 விட பெரிதா. அப்போ 61 விட பெருசாக நம்மளோட ரூல்ஸின் படி என்ன சொல்லியிருக்கோம், 61 விட பெருசாக இருந்தால் ஏ. அப்போ 61 விட பெருசாக ஓகே, அப்போ இவருக்கு ஏ போட்டுருவார். அப்போ 61 விட பெருசாக இவர் இல்லை, 61 விட பெருசு இல்லை. ஆகவே இவருக்கு என்ன செய்ய மாட்டார், இவருக்கு ஏ போட மாட்டார். அப்போ ஏ போட மாட்டார். அப்போ அதால் வந்து இவருக்கு இவரை பார்த்தோம்னு சொன்னால் இவர் 51 விட பெருசா. ஓகே, இவர் 51 விட பெருசு. ஓகே, இப்போ நான் ஏன் போட்டேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இப்போ இவ்விடத்த 61 விட பெருசு ஏன்னு சொன்னால், அப்போ இவர் 51 விட இல்லை 51லேருந்து 60 வரைக்கும் ஒர்க் ஆகுவார். அப்போ 60க்கு மேல் 61 இடங்கள் எல்லாருக்குமே ஏ. அப்போ 51லேருந்து 60 வரைக்கும் பி, 41லேருந்து 50 வரைக்கும் பி, 30லேருந்து 40 வரைக்கும் எஸ். அப்போ இந்த அடிப்படையில் முதலாவது ஃபங்க்ஷன் 61 ஆகவே வந்து அவர் என்ன 51 விட பெருசு தான். அப்போ இவருக்கு பி என்ற ஆன்சரையும்,
அதே போல் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இவருக்கு ஏன் எஸ் வந்திருக்குன்னு சொன்னால் இவர் பார்ப்பார் இந்த F9 என்றால் 61 பெருசாக இல்லை, அப்போ அவருக்கு ஏ போட இல்லாது. அதே திரும்ப எஃப் கண்டிச்சு அடுத்து செக் பண்ணி இவர் வந்து 51 பெருசாக, அப்போ அந்த 51 பெருசும் இல்லை, அப்போ இவருக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ பார்ப்பார் இவர் வந்து 41 பெருசாக, அப்போ 41 பெருசும் இல்லை, அப்போ இவடத்த இந்த மூன்று கண்டிஷனும் என்ன ஃபால்ஸ். மூன்று கண்டிஷன் ஃபோல்ஸ்ன்றபடியே இப்போ சி எம்பர் அது அப்போ எதுவுமே சரியில்லைன்றபடி எவ்வளோ என்ன செய்வார் கடைசியாக என்ன ஆன்சர் இப்போ இதை போட்டுவிடுவார். அப்போ ஏயும் இல்லை பியும் இல்லை சியும் இல்லை, ஆகவே வந்து இந்த கண்டிஷனுக்கு உரிய ஆன்சரை வந்து போட்டுருவார். அப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ண நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னும் அட்வான்ஸான அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸோட இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் பார்ப்போம். அப்போ இதில் ஏதும் டவுட்ஸ்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.